மகத்தான மாதமாக இந்த மாசி மாதம் சொல்லப்படுது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக காணப்படுது. அதே மாதிரி குறிப்பாக குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும், ஆனால் சிறு சிறு குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எதுவும் பேசாதீங்க. நான் ஆறாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரி போகிறதுனால என்ன ஆகும், கேது சஞ்சாரம் செய்யும்போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க, ஆனால் ருண ரோக சத்ரு அப்படின்ற அந்த அமைப்பு இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு சுகம் கொஞ்சம் குறையும். அதாவது என்ன சொல்கிறது, இப்போ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாசி மாத பலன்கள். இந்த மாசி மாதத்தில் இந்த 12 ராசிகளுக்கான பலன்களை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ரிஷபம், ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி எனக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல உச்சமாகி ரொம்ப சூப்பராக உட்காந்துருக்கார் குரு பகவானோடு சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னம்பிக்கை வந்து மேலோங்கும். அதற்கும் மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4 இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10 இடத்துல நல்ல திக்பல அமைப்போடு உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு அதிகார லாபம், நல்ல அதிகாரம் வெற்றி. அதிகாரம்னா எப்படி சொல்கிறது, சின்னதாக ஒரு வியாபாரம் செய்கிறதுலேருந்து சின்னதாக ஒரு பியூன் வேலைக்கு போகிறவங்கலேருந்து பெரிய கலெக்டர் உத்தியோகம் போகிற வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு அதிகாரம் உண்டு. ஸோ அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கை மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிகார வெற்றியான எல்லாருமே அதிகாரியும் அப்படியே வந்து ஒரு சேனை யானை அப்படின்ற அந்த பொன்னியின் செல்வன் லெவலுக்கு யோசிக்க வேண்டாம். அதிகார லாபம் அப்படின்னும்போது அவங்கவுங்க இருக்கிற தகுதிக்கு ஏற்ப ஒரு அதிகார பவர் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்கும் இல்லைங்களா, அந்த லிமிட்டில் நல்ல ஒரு ஷைன் ஆவாங்க. ஸோ அந்த நல்ல அதிகார லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4 10 இடத்து 10 உட்கார்ந்துருக்காரு. அதாவது 10 இடத்து அதிபதி 10 உட்கார்ந்துருக்காரு. 4 இடத்து அதிபதி அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சூரிய பகவானாகிய சூரியனும் சனியுடன் சேர்ந்து 10 உட்கார்ந்துருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு யோகாதிபதியான புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான். 10 சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ பொதுவாகவே ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு உழைப்பாளிகளாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அவங்க கையில். ஸ்டார்டிங்கில் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது முடிச்சுட்டு அதை முடிவு கட்டி ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்களுடைய அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிகார லாபம்ன்றது இந்த மாதத்தில் காணப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதியான கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல குரு பகவானோடு சேர்ந்து நல்ல உச்சமாக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு மகத்தான மாதமாக இந்த மாசி மாதம் சொல்லப்படுது. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக காணப்படுது. அதே மாதிரி குறிப்பாக பெண்களாக இருந்தால் ஆண்களாலும், ஆண்களாக இருந்தால் பெண்களாகும். அதாவது வாடிக்கையாளர்கள், இப்போ வந்து ஒரு துணிக்கடைனா இப்போது ஒரு மென்ஸ் வேர் வச்சுருந்தா அங்கே வந்து மென்ஸ் தான் வாங்க முடியும், ஒரு லேடிஸ் வேர் வச்சுருந்தா லேடிஸ் மட்டும்தான் வாங்க முடியுவாங்க. ஸோ ஆனாலுமே வந்து அதை வந்து அந்த கடை வச்சுருக்கிறவங்க ஆப்போசிட் ஜெண்டராக இருந்தாங்களே வச்சுங்களேன். இப்போ ஒரு மென்ஸ் வேர் வச்சுருக்கிறவங்க வந்து ஒரு லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல வியாபாரம் போகும். அதே மாதிரி ஒரு லேடிஸ் வியரை சேல் பண்ணுற அந்த கடையுடைய ஓனர் வந்து ஒரு மேலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல வியாபாரம் போகும். ஸோ இது வந்து எதிர்ப்பாளினர்கள்ன்றதுக்காக ஒரு உதாரணம் சொன்னது. ஸோ அந்த மாதிரி அந்த உதாரணமாக தான் இதை சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மாற்றுப்பாளினத்தாரால், அதாவது எதிர் ஜென்ஸாக இருந்தால் லேடிஸாலையும், லேடிஸாக இருந்தால் ஜென்ஸாலையும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமைது. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும், ஆனால் சிறு சிறு குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எதுவும் பேசாதீங்க. நான் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் பேசும்போது எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுனீங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் பேசும்போது சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்படுவது உங்களுக்கு சாலச் சிறந்ததாக சொல்லப்படுது. மேலும் இந்த ரிஷபராசிக்காரங்க வண்டி வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது கொஞ்சம் நிதானத்தை கையாளணும். ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரி போகிறதுனால என்ன ஆகும், கேது சஞ்சாரம் செய்யும்போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க, ஆனால் ருண ரோக சத்ரு அப்படின்ற அந்த அமைப்பு இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து அந்த நோய் எதிரி கடன்ன்றதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லாமல் இருக்காது. எல்லா மனுஷங்களுக்குமே நோய் எதிரி கடன் அப்படின்ற மூணு விஷயம் வந்து மூணு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கும், மற்ற விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது பணக்காரனுக்கு நோய் இருக்கும், ஏழைக்கு காசு இருக்காது ஆனால் நோய் இருக்கும். ரெண்டும் இருக்கிறவனுக்கு எதிரி நிறைய இருப்பாங்க. அதாவது நோயும் இல்லை, காசும் இருக்குது அப்படி, கடனும் இல்லை அப்படின்றவனுக்கு எதிரி நிறைய இருப்பாங்க. ஸோ இந்த மூணும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது
அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் நோய் எதிரி இருக்கலனாலும் கடன் இல்லைனாலும் ஸோ இந்த நோய் இந்த ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் அந்த ரிஷபராசிக்காரங்க திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, திருமணத்துக்காக வரம் தேடிக்கிட்டு இருக்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. மேலும் இந்த மாசி மாதத்தில் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு மங்களகரமான விஷயங்களில் வந்து பங்கு கொள்வீங்க, அதனால் உங்களுடைய மனசும் உடலும் நல்ல மகிழ்வோடு இருக்கும். அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வந்த வேலைப்பழு வந்து குறைந்து நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கக்கூடிய மாதமாக அமையுது. அதே மாதிரி தாயார் வழி தந்தை வழி ஆதரவு அமோகமாக இருக்கிறது. ஆனாலும் என்ன, உங்களுடைய நான்காம் இடத்த சூரிய பகவான் தன்னுடைய வீட்டை அவரே பார்க்கறதுனால உங்களுடைய ராசிக்கு சுகம் கொஞ்சம் குறையும். அதாவது என்ன சொல்கிறது, இப்போ ஒரு விசேஷம் தவிர்க்க முடியாது, இப்போ என்ன சொல்கிறது, ஒரு கல்யாணம் சொந்தக்காரங்களையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேயோ நெருங்கின கல்யாணம் நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷத்துக்காக நீங்கள் அடிக்கடிக்கு பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த பயணம் செய்கிற சமயத்தில் வந்து நீங்கள் வாகன சௌகரியத்தை வந்து முன்கூட்டியே ஏற்படுத்தி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் எதுவுமே பிளான் பண்ணாமல் போனீங்கன்னா கொஞ்சம் அலைச்சலுக்கு ஏற்படும். ஸோ அதுதான் அந்த நான்காம் இடத்துல சுகக்கேடு அப்படின்னு சொல்லப்படுறோம். ஸோ சனி பகவான் நான்காம் இடத்தை பார்வை செய்கிறதுனால சுகம் குறையும் அப்படின்றது. ஸோ இது நம்ம எல்லாமே ப்ரீப்ளானாக பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த பயணத்துலேயுமோ இல்லை இந்த சந்தோஷத்துலேயோ சுகத்துலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா அமோகமாக இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமாகவும் ஒரு தீர்வாகவும் கிடைக்கும். மேலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து வியாபாரம் செய்கிறாங்களோ அவங்க வந்து தனக்கு வரக்கூடிய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து உங்களால் உங்களை விட நிலையில் தகுதி நிலையில் குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். தகுதி நிலையினா என்ன சொல்கிறது, இந்த ஃபைனான்ஷியலி அவங்க வந்து டிசேபிள்டாக இருப்பாங்க இல்லைங்களா, கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியாமல் அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதம்ட்டு இல்லை எல்லா மாதமே நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு மேலும் மேலும் பொருளாதாரம் ஏற்றமன்றது நிறைய நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல தான் சுக்கரன் உச்சமாகிறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 7 இடத்த அதிபதியும் 12 இடத்த அதிபதியுமாக செவ்வாய் பகவான் வர்றாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொதுஜன தொடர்போடு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். மேலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இவங்களுக்கு சடாரணம் கோபம் வரும், சைலண்ட்டாக இருப்பாங்க, எப்போவுமே சாதுவாக பேசுவாங்க. ஆனால் கூட பேசுகிறவங்க இவங்க என்ன கண்டுக்கு போகிறாங்க, இவங்க இந்த எப்பயும் கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் நீங்கள் ஒரு மென்டாலிட்டியில் இருப்பீங்க, உங்கள் கூட பேசும்போது சடாரன் கோவப்படுவாங்க, என்னடானா அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி திடீர் கோபம், ஏன்னா மாடெல்லாம் அந்த ரிஷபத்துடைய சிம்பிள் அனும்போது கால மாடு. ஸோ அது எப்படி இருக்கும், சாதுவாக இருக்கும், ஆனால் அட்டிய டைமில் சீரவும் சீரும் பாயவும் பாயும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசிக்காரங்களும் இந்த மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தாலுமே சில டைமில் நீங்கள் கோவப்படுறதுனால உங்களுக்கு உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறவங்களுடைய மனசு வந்து நீங்கள் வந்து காயப்படுத்திடுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் கெட்டவங்கன்னு பேர் எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த கோவத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த அக்டோபர் வரைக்குமே ராகு பகவான் அங்கே தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் வெளியுறவுத்துறவு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கட்டாயம் சாதகமான பலன்களை கிடைக்கும். யாரெல்லாம் வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இந்த மாசி மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். அது இந்த மாதமே வந்துடும் சொல்ல முடியாது, அடுத்த மாதம் வரலாம், இல்லை 2 கழித்து வரலாம். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையுது. மேலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலன்கள் பெறத்துக்கு எந்த வழிபாடு செய்யலாம் இந்த மாசி மாதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்து கொண்டு வருவதும் ஹனுமாரை வழிபாடு செய்து கொண்டு வருவதும் உங்களுக்கு சால சிறந்தது. முடிந்தால் சனிக்கிழமை டைமில் ஒரு அனுமாரை போயிட்டு ஒரு அனுமார் கோயிலில் போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இல்லை வெள்ளிக்கிழமை டைமில் மகாலட்சுமியை வந்து நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே நல்லது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி ஒரு பூஜை பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தான் வந்து அந்த பலனன்றது போய் சேரும். அதனால் வந்து நீங்கள் வழிபட்டாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காக வழிபட்டாலும் சரி, அந்த பலன்றது கட்டாயம் நடந்தே தீரும். ஸோ இந்த மாசி மாதம் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்கத்தக்க மாதமாக தானே இருக்குது.